எடுக்கிறதோ படம் எடுத்து முடிக்கிறதோ அவ்வளோ கஷ்டமான வேலையாக தெரியல. இப்போ வர வர படம் ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அதையும் மீறி இந்த படம் வந்து பரதன் ஃபிலிம்ஸ் விஸ்வநாதன் சார் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் முருகன் சார் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர், நம்ம நிறையா ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அடுத்தடுத்து படம் வர மாதிரி சில பேர் இருக்காங்க. பட் இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பணைய வச்சு எல்லாத்தையும் ஒரு அவங்களோட லைஃபோட சேவிங்ஸோ ஃப்யூச்சரோ பாரோவிங்ஸோ எல்லாம் பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்படுறது அது தேவையே இல்லை. எனக்கு அவங்களுக்கு வந்து அதில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே அதில் ரெஸ்ட் ஆகுது. ஸோ என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் அது என்னோடய கடமையாக நினைக்கிறேன். நான் ட்வீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் ட்வீட் பண்ணுவேன். இல்லை அப்படி இல்லை, சில நேரத்தில் நம்ம இது அதை நான் நடிகன்றதுக்காக நான் பண்ணலை. எனக்கு தோணும்போது நான் யாருக்கிட்டயாவது சொல்லணும்ல, ஐ மீன் வெளிப்படுத்தணுன்ற இதான் எனக்கு தோன்றதுன்றதுக்கு அதை வெளிப்படுத்தணும்ல, அதுக்கு தான். அதனால் வந்து நிறைய பேர் என் படம் பார்க்குவாங்க பார்க்க வருவாங்க இல்லைன்றத பற்றி நான், எனக்கு அரசியல் புரியாது. எனக்கு வந்து ஃபிலிமே எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு தெரியல. அப்புறம் அரசியல் நம்ம வந்து ஃபிலிம்ஸ் எப்படி ரிலீஸ் ஆகணுன்ற யோஜனையிலே அது எப்படி இது மாதிரி ஆகுது, என்ன ஏன் டிலே ஆகுது, ஏன் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரியிலே நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் தான் யோசிச்சு சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லலை, பட் அட்லீஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போன்றதான் தோணுது எனக்கு. பாலிட்டிக்ஸ் பற்றி எனக்கு ஒன்றும் இது இல்லை. பட் நம்ம எனி பொலிட்டிக்கல் டெசிஷன் ஆஸ் அ காமன் மேன் எல்லாரையும் பாதிக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். தவிர எனக்கு எனக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை சார். இல்லை நான் அரசியலில் வரப்போகிறது இல்லை, நான் அரசியல் பற்றி நான் கமெண்ட் பண்ண போகிறது இல்லை. அந்த அவங்க பண்ணுற சில டெசிஷன்ஸ், சில பாலிசி மேட்டர்ஸ் நம்மளை அஃபெக்ட் ஆகும்போது இல்லை சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அதுக்கு தான் நான் காமன் மேனாக தான் ரியாக்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஜென்ரலாகவே என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம பேசி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணலான்ற ஒரு நோக்கம் உள்ள மனுஷனா, ஐ மீன் பிஸ்னஸ்லையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி. இப்போ நம்ம நிறையா இப்போது ஸ்ட்ரைக் ஃபேக்ட்ரிஸ் நடக்கும்போது கூட சொல்கிறேன், வேலை நிறுத்தம்ன்றது ஒரு நல்ல விஷயமாக எப்போவுமே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், முயற்சி பண்ணி அது வந்து வேலை செய்யாமல் வந்து ஸ்ட்ரைக் தான் பண்ண வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். பட் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. என்னோடய இம்பேக்ட் என்னென்னா, நம்ம நான் வந்து அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரைக், ஸோ அதை நானும் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு ரெசல்யூஷன் சீக்கிரம் வரணும்னு தான் நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாலும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து டெய்லி லேபரர்ஸ் இருக்காங்க, டெய்லி வேஜஸ் இருக்கு, இன்னும் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னாக்கா அவங்க லைஃப் பாதிக்கும். இப்போ இன்னும் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் ஹாலிடே போகிற நேரம் இல்லை எங்கேயா கூப்பிட்டு போகிற நேரம், இது ஒரு நல்ல டைமாக எனக்கு தெரியல. ஒன்று ஐ மீன் எக்ஸ்டெண்ட் ஆகுது சொல்கிறேன், ஸ்ட்ரைக் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நிறைய பேர் பாதிப்பாங்கன்ற ஒரு நோக்கத்தை தான் சீக்கிரம் முடிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம். நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்ட்ரைக் தான், எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஸ்ட்ரைக் தான், ஒரு லீடர்ஷிப்பை சப்போர்ட் பண்ண ஸ்ட்ரைக் தான். பட் அதை சீக்கிரம் பண்ணலான்றது தான் ஒரு இல்லை கான்செப்டுவலி ஓகே, பட் அது என்ன பேசிஸ்ன்னு எனக்கு தெரியாது ஷெட்யூலிங். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து நாளைக்கு வரதா இருந்தோம் நினைக்கிறேன், நாளைக்கு தான் May 27th ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த ஒரு ஃபிலிம் அந்த வைட் ரிலீஸ்க்காக தேட்டர்ஸ் கிடைக்கல. ஸோ சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு லிமிடெட் தேட்டர்ஸ் தான் இருக்குது. சரி 1000 தேட்டர்ஸ்னு சொல்லலாம், பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸாக வர தேட்டர்ஸ் வந்து ஒரு 700 odd தேட்டர்ஸ் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ரிலீஸாக வர தேட்டர்ஸ். இப்போ அதில் வந்து ஒரு 3-4 படம் வரும்போது யார் டிசைட் பண்ணுறது இந்த படம் வந்து இவ்வளோ தேட்டரில் தான் வரணும்னு யார் முடிவு பண்ண முடியும்? எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ நான் அதான் நல்ல விஷயம் தான், ஸ்டாகர் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா நல்ல விஷயம் தான். அது எப்படி எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி பிளான் என்னன்றது எனக்கு தெரியாது. பட் இப்போ எங்களோட ப்ராப்ளம் அது மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது ஒரு எங்களோட ஒரு நோக்கம் வந்து ஒரு 350 தேட்டர்ஸோ 400 தேட்டர்ஸோ ரிலீஸ் பண்ணோம், இந்த வைட் ரிலீஸாக வரணுன்ற ஒரு எண்ணம். பட் அது அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு அவெஞ்சர்ஸ் இருக்குது, அவெஞ்சர்ஸ் தமிழ் இருக்குது, தவிர இன்னும் 2-3 தமிழ் படங்கள் வந்து. ஸோ மொத்தமாக திருப்பி ஒரு 4-5 படம் வரும்போது
சில படங்களுக்கு தியேட்டர் அது அடிக்குவேட்டாக இருக்காது, தியேட்டர் கிடைக்கும் பட் அது அந்த நம்பரில் வந்து அந்த நம்பரில் வி ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைட். அது ப்ரொடியூசரோட டெசிஷன், டிஸ்ட்ரிபியூட்டரோட டெசிஷன், அந்த நம்பர் வந்து ஓகேயா இல்லையான்றது. ஸோ மேபி ஒரு நல்ல பிளான் இருக்கலாம் கவுன்சிலில் எப்படி பண்ண போகிறாங்கன்ற. சரி, இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சு ஒரு வாரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு வாரத்தில் முயற்சி பண்ணும்போது அவ்வளோ பிளானிங் சரியாக பண்ண முடியாது. இப்போ மே 11th கன்ஃபார்ம் ஆனதில் ஆல்ரெடி தியேட்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க, பேசியாச்சு. ஸோ ஒரு 2 weeks டைம் இருக்குது பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு. என்னென்னா, ஐ திங்க் அஸ் அ சஜஷன் ஒரு அஸ் அ ரூல், ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி சென்சரான ஃபிலிம்ஸ்லாம் அந்த ஆர்டரில் ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஐ திங்க் கவுன்சில் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். அதில் நாங்கள் ஐ திங்க் இவர் இந்த ஃபர்ஸ்ட் லாட். பட் ஃபர்ஸ்ட் லாட்டில் இருந்தாலும் தியேட்டர்ஸ் சரியாக கிடைக்காத போது நம்ம பிளான் பண்ணி தானே வரணும். அது ஃபர்ஸ்ட் லாட்டில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாட் இனஃப் தியேட்டர்ஸும் போது ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அஸ் அ ப்ரொடியூசர் அவங்க வந்து தேவ் இன்வெஸ்டட் ஸோ மச், அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அஸ் அ பயர் ஸோ மெனி பீப்புள் ஹவ் இன்வெஸ்டட் ஸோ மச். ஸோ தே ஹவ் டு லுக் அட் ஆல்சோ எக்கனாமிக்கலி, இந்த நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்தால் தான் அவங்களோட இதை ப்ராஃபிட் பார்க்க முடியும், இல்லை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணும். அது அது எப்படி இன்னொருத்தர் வந்து அதை சொல்ல முடியாது இல்லை, நீங்கள் இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் போதுன்றது. ஐ திங்க் இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, ஸோ அந்த லெவலில் பிளானிங்ன்றது ஒன்று, பட் அது அது ஒரு அது வந்து ஒரு பேசி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்கிரிப்ட் இப்போ இமீடியட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணோன்னு தோணாது. எனக்கு இப்போ தானே ஒன்று இது மாதிரி பண்ணியிருக்கோம், ஸோ அதே மாதிரி திருப்பி பண்ணோன்றது தோணாது. மேபி அது ஒரு ஒரு 1 year கேச்சோ இல்லை ஆஃப்டர் ஃபியூ ஃபிலிம்ஸ் அது அது வந்துச்சுன்னா பண்ணோன்னு தோணலாம். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன் டிசைடிங். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஜானர் மட்டும் பிடிக்காது, ஹாரர். அதை தவிர மற்ற எல்லா ஜானரும் ஓகே. ஸோ அதில் ஜானராக இருந்தாலும் எனக்கு இந்த ஜானரை சர்ச் பண்ணி நான் போகிறதில்ல, அந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அப்புறம் ஐ மீன் தட்ஸ் ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ். எனக்கு ஆக்சுவலாக பயம் இல்லை, ஸோ சிரிப்பு தான் வரும். ஐ மீன் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ஓகே, அது திடீர்னு ஸ்டார்டில் பண்ணுறது ஹியூமன் நேச்சர். திடீர்னு ஏதாவது ஒன்று ஸ்க்ரீனில் வருதோ இல்லை இது பண்ணுறதோ, பட் அந்த அந்த கோஸ்ட்டு அந்த பேய் அதெல்லாம் அந்த நம்பிக்கை கிடையாது. ஸோ அது பார்த்து பயப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சொல்ல முடியாது, இருக்கா இல்லைன்னு தெரில எனக்கு. ஸோ எனக்கு நான் வளர்ந்ததெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரிலீஜியஸ் ஒரு ஹவுஸ் ஹோல்டில் தான். ஸோ இப்போவும் எனக்கு வந்து கோயிலெலாம் போய் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு, ஐ மீன் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஸ்மெல், அந்த இது, அந்த கோவிலோட ஆர்கிடெக்சர், அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் கடவுள் சில முன்னாடி நின்னாக்க என்ன ப்ரே பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் கை கட்டி நின்றுட்டுருப்பேன் மரியாதைக்கு, பட் என்ன கேட்கணும் எப்படி ப்ரே பண்ணணுன்றது தெரியாது.